மார்கழி மாதம் 22ஆம் நாள் திருப்பாவை பாசுரம் 22. அங்கன் மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கம் சிரிச்சிறிதே எம்மேல் விடியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிதேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்துல ஆண்டாள் கண்ணன் எழுப்புறா. கண்ணன் எழுப்பும்போது இப்போ போன பாசுரத்திலே விபீஷண சரணாகதியை பத்தி சொல்றா. எப்படி வந்து நீ உன்னை சரணாகதி அடையறவாருக்கு நீ எப்படிலாம் நல்லது பண்ற அப்படின்னு சொல்லி இதுல என்ன சொல்றான்னா, அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான, அதாவது உன்கிட்ட வந்து தான் அப்படின்ற எண்ணத்தோட வந்து சண்டை போட்டவா, அவளையும் நீ தோக்கடிச்சுட்ற. அவ வந்து அந்த அவளுடைய அந்த எண்ணங்கள், அது அந்த தான் தன்னுடைய ராஜ்யம் தனக்கே எல்லாம் வேணும் அந்த ஒரு எண்ணங்கள்லாம் வந்து அவளுக்கு அழிஞ்சு போய் அவளும் வந்து சரணாகதி ஆயிடுறா. ஸோ எல்லாரும் வந்து உன்னோட அந்த நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பால் போல் எல்லாரும் வந்து கும்பலாக இருக்கா, நாங்கள் வந்து கும்பலாக நாங்களும் வெளியில் இருக்கோம். ஆனால் எங்களுக்கும் அவளுக்கு என்ன வித்தியாசம்னா, அவள் வந்து எடுத்தவுடனே உங்கள்கிட்ட சரணாகதின்னு வரல. அவள்லாம் வந்து அந்த போரும் தான்ற ஒரு அகங்காரத்தோடையும் தான் வெள்ளு ஓன்றதையும் தனக்கான அந்த ஆசைகள் தனை தான் வெள்ளனம் அந்த இதோடு வந்தா. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் வந்து உன்கிட்ட எதுவுமே வேண்டாம், உன்னோட அன்பு இருந்தால் போகிறோம், உன்னோட கடாட்சம் இருந்தால் போகிறோம்னு நாங்கள் வந்து எங்களை அப்படியே சரணாகதி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்தோம், நாங்கள் உனக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசு அப்படின்னு சொல்கிறோம். சொல்லும்போது அவருடைய அந்த கண்களை வர்ணிக்கிற அந்த கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே, அதாவது அந்த கிங்கினின்றது அந்த சலங்கை இடுப்பில் கட்டுறது, அதில் முத்துக்கள் வந்து மூடினும் மூடாத மாதிரி இருக்குமா, அதுவும் அது மாதிரியும் தாமரை பூச்சை சிவந்த தாமரை பூ மொட்டு, அதாவது அது ஓப்பன் ஆகும் ஆகாமல் மூடியும் இருக்கும், அந்த மாதிரி ரெண்டு ஒரு கொஞ்சம் சில கொஞ்சமாக வாய் திறந்துருக்கும் கொஞ்சம் மூடிருக்கும் அந்த மாதிரி நிலையில் இருக்கிற அந்த தாமரை பூக்கள் மாதிரி உன்னோட கண்கள், அந்த கண்கள் அப்படி மெதுவாக எங்களை பார்த்துட்டே இரு. நீ முறையடியாக பார்த்தாலும் அந்த கருணை எங்களால் தாங்கிக்க முடியாது, அதனால நீ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை பாரு அப்படின்னு சொல்கிறா. அது வந்து உன்னோட கண்கள் வந்து சூரியனும் சந்திரனும் பாரு, சூரியன் அதாவது உன்னோட அந்த சூரியனாக இருக்கிற அந்த கண் வந்து எல்லாரையும் விரோதிகளெல்லாம் அழிச்சிரும், கெட்டவாளெல்லாம் அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ எங்களுக்கு இருக்கிறது வந்து நம்ம உன்னோட பக்கத்தில் நாங்கள் இல்லை, அதுதான் எங்களோட சாபம், அந்த சாபம் வந்து நீங்கிறோம். இன்னொரு கண் வந்து சந்திரனை மாதிரி, என் சந்திரன்னா எப்படி வந்து குளுமை குளுமை கொடுக்கறது, அது கருணை பொழியறது, அதனால எங்களுக்கு இந்த ரெண்டு கண்ணாலே நான் எங்களை பாரு, ஏன்னா எங்களோட சாபம் போகணும், நான் ஒன்று பிரிஞ்சு இருக்கோம். பூர்வாச்சாரியர்களாக அதெல்லாம் சொல்கிற அந்த தேகம் இதோட அபிமானத்தோடு இருக்காதீங்கோ, அந்த ஆன்மாவோட அபிமானம் தான் நமக்கு வேணும். ஆன்ம ஞானம், ஆன்ம ஞானம் இருக்கும்போது நமக்கு அந்த தேக அபிமானமே இருக்க வராது இருக்காது. அதனால் ஆன்ம ஞானத்துக்காக நம்மெல்லாம் வந்து அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி எப்படி அந்த குலசேகர ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் அந்த பதவியே விட்டுட்டு தானே வந்தார், அதை மாதிரி நம்ம சரண்டர் பண்ணும்போது நமக்கான அந்த பவர்லாம் அதெல்லாம் தான் தூக்கி போட்டுட்டு வரணும். எல்லாத்தையுமே உனக்காக சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமர்ப்பிச்சிடணும். நம்ம அப்படியே நம்மளோட மனசு நம்மளோட தேகம் எல்லாமே அவருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா. அதனால் இங்கே வந்து அவள் ஈகோ ப்ரைடு இதெல்லாம் வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த கண்ணு சந்திரன் சூரியன் சொல்லும்போது எப்படி வந்து நரசிம்மர் அவதாரம் எடுக்கும்போது அவர் வந்து ஒரு கண் அப்படியே, அதாவது இரண்யகசிபுவை பார்க்கும்போது சூரியன், பிரகலாதனை பார்க்கும்போது அவரை அணைச்சிக்கிறார் அந்த கருணையினால், அப்போ வந்து அது சந்திரனை மாதிரி இருந்ததுதான். ஸோ இது இந்த வியாக்கியானம் வந்து பூர்வாச்சாரியர்கள் கொடுக்குற, அதனால் நம்ம வந்து எப்படி இந்த நல்லதையே நினைக்கணும், அதனால் பெருமாள்கிட்ட சரண்டர் ஆனோம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து இந்த பாசுரத்தில் சொல்கிறான்.